ரொம்ப இங்க பாருங்க இந்த மாதிரி நெக்கெல்லாம் சிரிக்க கூடாது, எனக்கு அதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. அப்போ தெரியாதவங்களும் அண்ணாங்கிறோம். இப்ப அவங்க கூட அவங்க ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்ன அண்ணினா கூப்பிடுறோம், அவங்களே அக்கான் தான் கூப்பிடுறோம். அப்ப அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னா ஆயிடுதா? சாதன ஆண்டியை பத்தி கேட்காதீங்க. ஏன் ஆறு ஹீரோயின் டைரக்டர் சார் அதில் போட்டிருக்காங்கன்னா, சண்டே வந்து லீவு, ஞாயிற்றுக்கிழமை. இப்போ நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? இப்போ பார்த்தீங்கன்னா படத்தை பற்றி நிறைய சார் சொன்னார், டைரக்டர் சார் வந்து இதில் வந்து நிறையா வந்து சென்சாரு அப்படின்னு சொன்னார். அதில் வந்து ஏ இது கொடுக்குறதா இருந்தாங்க அப்படின்னு இதெல்லாம் பற்றி பேசினார். ஆண்டிங்கிற விஷயத்துக்கே வந்து இங்கே சென்சார் கொடுக்குறாங்க. நல்ல வேலை நான் யூடியூப்பில் இருந்ததுனால தப்பிச்சேன், அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலும் சொல்லலாம், படத்தை பற்றி சொல்லணும்னா எப்படி வேணாலும் சொல்கிறேன். நம்ம பார்க்குற பார்வை தான் இருக்குது, சொல்கிற விதம் தான் இருக்குது. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இப்போ வந்து என்ன சொல்லணும்னா காத்து கருப்பு கலைன்னு சொல்லலாம், யூடியூபர்னு சொல்லலாம், எங்கள் அப்பாவுக்கு மோகன்னு சொல்லலாம், என் தம்பிக்கு அண்ணன்னு சொல்லலாம், எங்கள் அக்காவுக்கு தம்பின்னு சொல்லலாம். இப்போ எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணுன்னு வச்சுங்களேன், எங்கள் அப்பாவை வந்து எனக்கு அப்பான்னு சொல்லலாம், எங்கள் அம்மாவுக்கு புருஷன்னு சொல்லலாம், எங்கள் தாத்தாவுக்கு புள்ளன்னு சொல்லலாம். அப்போது சொல்கிற விதமே இவ்வளோ இருக்குது. அப்போ இந்த படத்தை பார்க்குற நோக்கம் அவங்க பார்க்குற விதத்தில் பார்க்கணும்ல. இப்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியலையா? இல்லைங்க, ஆனால் எந்த அர்த்தத்தில் சொல்கிறேன்னு கேளுங்க. இப்போது ரோட்டில் போகிறோம், ரொம்ப இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நெக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது, எனக்கு அதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. யோசிச்சு நாம் யோசிச்சு பேசுகிறேன்னா யோசிச்சு நீங்களும் பதில் சொல்லுங்கள், அதுக்கான ரீசன் சொல்லுங்கள். சிரிக்கக்கூடாது, சிரிக்கிறதுக்கு அங்கே வந்திருக்கோம். இப்போது என்னன்னு கேட்டிங்கன்னா டைம் ஆச்சுன்னு சொல்லாதீங்க, அவங்களே என்ன 5 நிமிஷம் பேச சொன்னாங்க, இப்போ 2 நிமிஷம்தான் ஆச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டில் போயிட்டுருக்கோம், போயிட்டு இருக்கும் போது ஒருத்தங்க வராங்க, தெரியாதவங்க வராங்க. தெரியாதவங்கள நம்ம என்ன பண்ணுவோம், தெரியாதவங்கள அண்ணா நல்லா இருக்கீங்களான்னு நம்போம். அப்போது தெரியாதவங்களும் அண்ணாங்கிறோம். இப்போ அவங்க கூட அவங்க ஒய்ஃப் வந்தாங்கன்னா அவங்கள நம்ம என்ன அண்ணினா கூப்பிட்றோம், அவங்களே அக்கான் தான் கூப்பிட்றோம். அப்போ அவங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு ஆகிடுதா? இப்போ தெரியாத பர்சன் ஒருத்தங்க போகிறாங்க, அவங்கள நம்ம என்ன கூப்பிடுவோம், அக்கான்னு கூப்பிடுவோம். தெரியாதவங்க போனால் ரோட்டில் போகிறாங்க, அக்கா மணி எத்தனைக்கா அப்படிம்போம். அப்போ அவங்க புருஷன் வரும்போது என்ன, அவங்க புருஷனை நம்ம மாமாண்ணா கூப்பிடுவோம். தெரியாதவங்களை பேசுவோமே, இப்போ பஸ்ஸில் இப்படி அக்கா கொஞ்சம் நவுறு காம்போம். புரியல? ஏங்க தெரியாதவங்களை இப்போ இந்த கிராஸ் பண்ணும்போது மணி கேட்கும் போது ஏதாவது பேசாத எப்படி இருக்க முடியும்? சாதன ஆண்டியை பற்றி கேட்காதீங்க. பார்த்தீங்கன்னா வந்து வாழ்க்கையில் அதான் ரொம்ப எல்லாமே வந்து சந்தோஷமாக எடுத்துங்க. நீங்கள் வந்து வந்து என்னை கலாய்க்கிறதா நினைக்கக்கூடாது. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. இப்போ வந்து நீங்கள் பார்க்குற நோட்டும் தப்பான பார்வை. காத்துக்கருப்பு கலையோட வீடியோ பிடிக்கும், ஆனால் காத்துக்கருப்பு கலையை பிடிக்காதுன்னா இது எப்படி? இப்போ வந்து என்னை தெரிஞ்சவங்க பேர் தெரிஞ்சவங்கெல்லாம் என் வீடியோ பார்க்குறதா தானே அர்த்தம். அப்போ வந்து இப்போ ஒரு கடையில் போய் சொல்கிறீங்க, போய் கடையில் சொல்லும் போது இட்லி வந்து பொச பொசன்னு இருக்கணும், தோசை வந்து முருகலாக இருக்கணுங்க. அப்படியே போய் இப்படி சொல்லி பாருங்கள், தோசை வந்து பொசு பொசுன்னு இருக்கணும், இட்லி முருவலாக இருக்கணும்னா என்ன பண்ணுவான் கடைக்காரன்? அந்த மாதிரி தான் என்ன எல்லாம் சொல்கிறாங்க. போதுமா? இப்போ ஆசைப்பட்டுதா? படம் வந்து வேறு லெவலில் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து அந்த போஸ்டர்லேயே பார்த்தீங்கன்னா 6 ஹீரோயின் போட்டிருக்காங்க. இன்னும் 6 ஹீரோயின் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஏன் 6 ஹீரோயின் டைரக்டர் சார் அதில் போட்டிருக்காங்கன்னா, சண்டே வந்து லீவு, ஞாயிற்றுக்கிழமை. இது சொல்ல வந்தால் சார் ஏதோ டங்கு ஸ்லீப் ஆச்சு, அதான் வேறு ஒன்றும் இல்லை. வந்து படம் வந்து வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது, எல்லாம் என்ஜாய் பண்ணுங்கள். நன்றி வணக்கம் சொல்லுவோங்க. நன்றி வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த தருணம் உங்கள் எல்லோரும் இங்கே பார்க்குறது. ராரா சரசுக்கு ராரா இந்த படத்துடைய ஆடியோ ரிலீஸ். ஸோ இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஜிகேவி. அவர் பர்த்டே பாய் மாதிரி சூப்பர் ஐடியாவே வந்துருக்கார். ஸோ ஹாப்பி டு சி யூ. அண்ட் அக்குண மட்டாட்டா ரொம்பவே பெரிய ஹிட்டான ஒரு பாட்டாக இருக்கும். ஸோ அந்த பாட்டுடைய வரிகள் எழுதுனவங்களுக்கும் சரி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. என்னப்பா அப்படி பார்க்குறீங்க, ஒன்றும் பேசல, இருங்க, இன்றைக்கி ரொம்ப எதிர்பார்க்குற மாதிரியே இருக்கு. ஸோ படத்துடைய டைரக்டர் கேசவ் சார், அவர் வந்து இந்த படம் என்ன மாதிரி படமாக இருக்கும்னா, ஒரு அடல்ட், ஒரு ஹியூமர், இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருக்கும். நம்ம ஜஸ்ட் கூட இந்த குமார்ன்ற மாதிரி தான் இருப்போம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் அழகான, ரொம்ப கலர்ஃபுல்லான கேர்ள்ஸ். ஸோ அந்த வச்சு ரொம்ப சூப்பராகவே எடுத்திருக்காங்க. அண்ட் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் மேம். ஸோ ஒரு புது ப்ரொடியூசரும் சரி அண்ட் ஒரு ஃபீமேல் ப்ரொடியூசராகவும் அவங்க அவங்களுடைய வேலையை ரொம்ப அழகாகவே செஞ்சிட்டாங்க. ஸோ மேமுக்கு என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன்.
அண்டு பிரதர் அவர் தான் ஈபியாக இருந்தார். ஸோ பிரதரால் தான் நான் அந்த படம் பண்ணேன், அவருடைய நண்பர் வெங்கடேஷன் மூலியமாக தான். ஸோ அவ்வளோதான், தேங்க்யூ கேசவ் சார், நன்றி, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.